ஹலோ இஸ் கிறிஸ்டோபர். டைரக்ஷனில் டாம் க்ரூஸ் நடித்த இந்த ஒரு மிஷின் இம்பாசிபிள் டெட் ட்ராகன் இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, உண்மையை சொல்லலாம். ஓகே, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் ஆகுது. இதே கான்செப்டை வச்சு தான் இந்த படத்துலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரு ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன, என்டிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கீ ஒன்று தேவைப்படுது. அந்த கீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணல, அதுவாகவே சுயமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஏஐனால் ஃபியூச்சரையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது, அதை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுவே வந்து சில பல வேலையெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணணும்னு இன்னொரு பக்கம் வந்து கும்பல் கும்பலாக சாவி தேடி இருக்காங்க. அதுவும் அந்த சாவி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாகமாக வந்து பிரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு வேளை அந்த சாவி அட்டே கிடச்சிச்சு வச்சுக்காங்களேன், அந்த ஏஐ வச்சுட்டு மிலிட்ரி பேஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இல்லீகல் விஷயமும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிலிட்ரி பேஸில் உள்ள சீக்ரெட் இன்ஃபர்மேஷனும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இன்ஃபர்மேஷன் போயிருச்சு அப்படின்னா ரெண்டு நாட்டுக்குள்ளே வந்து போர் நடக்கலாம், உலகமே பற்றி எரியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு படமே இருக்குது. இந்த ஒரு மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சாவி எடுக்கிற மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. டாம் க்ரூஸ் வந்து அந்த சாவி வந்து எடுத்தாரா இல்லையா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கதையே. மேக்ஸிமம் ஹாலிவுட் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் ஒரு பிட்டு கூட அடல்ட் கண்டென்ட்ஸ் இல்லை. வீட்டில் டிவியில் போட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் ஸ்டண்டு தான் வேறு லெவலில் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸ், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 62 வயசு ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது இவருக்கு 59 வயசு. இப்போ 62 வயசில் படத்தை வந்து முடிச்சிட்டாரு. ரெண்டாவது பாகமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க, அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது நினைக்கேன். ஓகே, டாம் க்ரூஸ் எவ்வளோக்குள்ள ஆக்டிங் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இன்னொரு கேரக்டர், இந்த கேரக்டரோட பேர் என்ன, கிரேஸ். டாம் க்ரூஸ் மிஷினை வந்து டப்பிட்டு முடிக்கிறார் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடி, வேறு லெவலில் கண் கட்டி வித்தலாம் வந்து நிறைய வந்து காமிக்கிறாங்க. நமக்கு இந்த படத்தை பார்த்ததில் அந்த கிரேஸ் கேரக்டர் அதே மாதிரி டாம் க்ரூஸ் நடித்த ஏத்தன் கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிது. வில்லன் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வாமன் வந்து நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்ணுக்குள்ளே நிற்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வரலை. இந்த ஒரு படத்தில் வந்து ஏஐ கொண்டு வந்தது கரெக்டு தான், நல்லா தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா டிஜிட்டலாக ஒரு ஹியூமன் பாடி மாதிரியே டிஜிட்டலாக குளோனிக் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிஜிஐ கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஸ்டண்ட்லாம் வந்து வேறு லெவலில். 62 வயசில் நம்ம கம்பு கொச்சி வச்சு தான் ஊனிட்டு போனோம். இவர் என்ன மலை மேலே வந்து ஸ்டண்ட் பண்ணுறாரு, ட்ரெயின் மேலே வந்து ஸ்டண்ட் பண்ணுறாரு, அதுவும் டூப்பு போடாமல் ஸ்டண்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட வந்து ஜீன்ஸு இந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறத பார்க்க முடியாது, நிறைய பேரும் சொன்னாங்க உண்மையிலே. அதாவது ஜீன்ஸு அதேமாதிரி டிஷர்ட்லாம் வந்து இந்த படத்தில் வந்து இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது பார்த்தீங்களா அந்த படத்தை அப்படின்னு மறக்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒன்று, ஏஐ வச்சு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒருவேளை ஏஐ வச்சு அடுத்தவங்க அடுத்த நாட்டோட மிலிட்ரி பேஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா இப்படின்ட்டு எதுவுமே சொல்லல. கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உலகம் அழிஞ்சிரும் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கல. மேபி அடுத்த பார்ட்டில், இது ஃபஸ்ட் பார்ட் தான், செகண்ட் பார்ட்டில் வேணால் காமிக்கலாம். கரெக்டாக 2000s ஏஐ வந்து மூவிஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி தேர்தலில் கொஞ்சம் வந்து குழப்பிற மாதிரியே வந்து ஃபீலிங் ஆகும். அதே மாதிரி ப்ரோமோவில் ரிலீஸ் ஆன அந்த ஸ்டண்ட் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு லெவலில் வந்து பொருத்தியிருந்தார் கிறிஸ்டோபர். படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். 2015 வந்து மிஷின் ஃபாலோ அவுட், அதோட சீக்வல்ஸ் தான் இந்த படம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து இந்த படம் வந்து வந்திருக்க வேண்டியது. COVID-19 உள்ள அந்த ஒரு டிலேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து ரிலீஸ் ஆயிரும். படம் மற்றவங்க எப்படி இருந்துன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல், அதாவது இன்னொரு சேனல் செகண்ட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட்டு, மறக்காமல் வந்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் 8 மேலே தான். உங்களோட ரேட்டிங் பை.